பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், நமக்கு கண்ணு, காது, கை, கால் எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு சார். ஏன் இப்படி? ஒரு கண்ணு இல்லன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லன்னா இன்னொரு காதுல கேட்கலாம். வாய் இல்லன்னா சொல்ல முடியாது சார். அதனாலதான் நான் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல காப்பாத்தணும்னா கோழைத்தனம் கூடாது, துணிவு வேணும். துணிவு இருந்தா மட்டும் போதாது, உடல்ல வலிவு வேணும். உடல்ல வலிவு இருந்தா தான் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். மாஸ்டர் ஆனந்த். ஆனந்த், இவர் தான் மிஸ்டர் ஜம்பு. வணக்கம். நம்ம முத்தியாப்பிள்ளை அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமே இவர் தான் நிர்வாகி. என்ன ட்ரில் வாத்தியார, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றீரா இல்ல அரசியல் சொல்லி தர்றீரா? நான் என் கடமையை தான் செய்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நான் கேக்குற பேசாம நிக்கிறேன். தன்மானம் உள்ள எவனும் நியாயமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சார், ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இந்த ஆனந்தன். வாழ்ந்த கிட்ட பரம்பரை, அதுதான் ஒரு மாதிரி. ஆனா மாணவர்கள் இடத்துல நிறைய செல்வாக்கு பெற்றவர் சார். சரி சரி, கவிதை எழுதுறது கொலை செய்யற மாதிரி குத்தமா? ஏன் சார் சொந்த பேரை மூடி மறைச்சு வைக்கணும்? இதனால எவ்வளவு பெரிய புகழ் பேரு எல்லாம் கிடைக்கும். இதையெல்லாம் யாராவது இழப்பாங்களா சார்? ஆசிரியர் சார், பேர்ல என்ன இருக்கு? விளம்பரம் ஒரு வேதனை தரும் சோதனை. ஒருத்தனுக்கு புகழ் மேல் வெறி ஏற்பட்டுட்டா அது அவனையே அழிச்சிடும். இப்ப நான் வெறுப்பு வெறுப்பு இல்லாம கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். நாலு பேருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா பிறகு என்னால சுதந்திரமா கருத்துக்களை வெளியிடவே முடியாது. அது மாதிரி நிலைமை உங்களை போன்றவங்களுக்கு வராதுன்னு நம்புறேன். உங்க நம்பிக்கைக்கு என் மனப்பூர்வமான நன்றி. ஆனா மணியரசன் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என்னுடைய அமைதியான வாழ்வே கெட்டு போயிடும். நீங்க சொல்றதும் ரொம்ப உண்மைதாங்க. நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரட்டுங்களா? வணக்கங்க. வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. என்னடா அது தூங்காமே? அக்கா, இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? தூங்க போறதுக்கு முன்னாடி தினம் அப்படி செஞ்சா உடம்புக்கு நல்லதுன்னு எங்க ட்ரில் மாஸ்டர் சொல்லிருக்காரு. 1 2 3 4. நிறுத்த, எப்ப பாரு அந்த ட்ரில் மாஸ்டர் பேச்சுதான். உங்க மாஸ்டர் இருக்காரே ஒரு இடியட். ஓ, மணியரசன் மட்டும் என்னவா? அவர் ஒரு ஜீனியஸ். மாஸ்டர் சார், மாஸ்டர் சார், ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? எது கேக்குற? உங்க அக்கா சொன்னா சார் மணியரசன் ஒரு ஜீனியஸ்னு. ஜீனியஸ்னா என்ன சார் அர்த்தம்? ஜீனியஸ்னா மேதைன்னு அர்த்தம். எங்க அக்கா உங்கள பத்தி இடியட்னு சொன்னா சார் அப்படினா என்ன சார் அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். அக்கா அப்படியே சொன்னா? உங்க அக்காவுக்கு மணியரசனையும் தெரியாது, என்னையும் தெரியாது. முன்பின் தெரியாதவங்களை பத்தி தீர்ப்பு சொல்றவங்க டிஸ்டில் இடியட் தான். டிஸ்டில் இடியட்னா என்ன சார் அர்த்தம்? உங்க அக்காவே போய் கேளு, அவங்களே சொல்லுவாங்க விளக்கம். சார், சார், என்ன சூர்யா? அம்மா கிட்ட சம்பளம் கேட்டேன் சார். அவங்க அப்பாக்கு இன்னும் சம்பளம் வரல, வந்தப்புறம் கட்டிக்கலாம்னாங்க சார். ஆனா பள்ளிக்கூடத்துல சம்பளம் கட்டாத வரக்கூடாதுன்றாங்க சார். நான் இப்ப என்ன செய்யறது சார்? அப்படியா? இத கொண்டு போய் கொடுத்துட்டு வகுப்புக்கு போ. ரொம்ப நன்றி சார். நீங்க போன தடவை கொடுத்ததே நாங்க என்ன திருப்பி கொடுக்கல. பரவாயில்ல தம்பி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேனே அதுவே போதும். இந்தாங்க, நேரமாச்சு, போங்க. மாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர். நல்லதையே சொல்லி கொடுக்குறீங்க, நல்லதையே செய்யறீங்க. எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சாரு, அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்லதெல்லாம் மட்டும்தான் என் கூடவே இருக்குது. பாலு, நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதையெல்லாம் மனசுல வச்சு அதபடியே நடக்கணும். அப்படியே செய்யற மாஸ்டர். என்ன சொன்னாரு? ஒண்ணுமில்லக்கா, முன்பின் தெரியாதவங்களை இடியட்னு சொன்னவங்க
ஒரு டிஸ்டில்ட் இடியட்னு சொன்னாரு. என்னது? அப்படியே சொன்னாரு? ஏன்க்கா கோவப்படுற? ஆமா, டிஸ்டில்ட் இடியட்னா என்ன அர்த்தம்? பாருடா பாலு, உங்க ட்ரீம் மாஸ்டர் என்ன வடிகட்டு முட்டாளுன்னு சொல்றாரு. பாலே பாலே, நீ அவர முட்டாள்னு சொன்ன, அவர் உன்ன வடிகட்டு முட்டாள்னு சொல்லிட்டாரு. இதுக்கும் அதுக்கும் சரியா போயிடுச்சு. சும்மாடா. நம்ம அப்பா கிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ஒரு ட்ரீம் மாஸ்டர் என்ன இப்படி பேசுறது? அக்கா, நம்ம கிட்ட சம்பளம் வாங்கி பழச்சா அதுக்கு நீ அவர என்ன வேணா பேசிடலாமா? பேச்ச விட்டா பேச்ச வாங்கி வேண்டியதான். ஏண்டா பாலு, என்ன பார்த்தா வடிகட்டு முட்டாள் மாதிரி இருக்கு. இல்லையே, நீ நல்லா தானே இருக்க. ஆனா எங்க மாஸ்டர் முட்டாள்னு சொன்னவங்க வடிகட்டுன முட்டாள்ங்கிறதுல சந்தேகமே இல்ல. இரு இரு, உங்க மாஸ்டர் என்ன செய்யற பார். அக்கா, உன்னால அவரை ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்ச அவர் நண்டுபுடி போட்டு உன்னை கீழே தள்ளிடுவாரு. என்ன ட்ரில் மாஸ்டர்? ஏ ட்ரில் மாஸ்டர், உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மகளோட ஆடி பாடி விளையாடுவதுதான் உனக்கு யோகியதியா? என்ன துணைச்ச உனக்கு? ஜம்பு, இவர் கவி மணியாரு சார், ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் இல்ல. ஜம்பு மாமா, ஜம்பு மாமா, ஜம்பு மாமா, எங்க ட்ரில் மாஸ்டர் திட்டாதீங்க. அக்கா, இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். இப்ப சொல்லு, எங்க ட்ரில் மாஸ்டர் அழகா இருக்காரா இல்லையா? என்ன, நீங்க ட்ரில் மாஸ்டர்? அப்ப நீங்க கவி மணி அரசன் இல்லையா? நான் தான் கவி மணி அரசன். நானே தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த். என்னது? ஆமா சார், இத்தனை நாளா இந்த ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருந்தேன், இன்னைக்கு வெளியாயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு ஜோதி, என்ன மன்னிச்சிரு. உங்களை எப்படி மன்னிக்கிறது? நீங்க பேசுறதுல எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியல. என்ன பல விதத்துல ஏமாத்திட்டீங்க. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. ஜோதி, அவனோட என்ன பேச்சு? பா வீட்டுக்கு போலாம். மாஸ்டர், உன்னை ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். எங்க மாஸ்டர் யாரை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணேங்க நானும் அவரோடையே தான் போவேன். ஏ பாலு, போட வீட்டுக்கு. வர முடியாது, நான் மாஸ்டரோட தான் போவேன். மாஸ்டர் மாஸ்டர், வர. என்ன பிள்ளைவாள், நம்ம அந்தஸ்துக்கு ஆபத்து வந்துட்டு. நம்ம குடும்ப கௌரவமே மண்ணோடு மண்ணாய். ஏங்க பதட்டம், என்ன நடந்தது? இனி என்ன நடக்கும்? உங்ககிட்ட சம்பளம் வாங்கி பிழைக்கிற ட்ரில் மாஸ்டர் நம்ம ஜோதியோடு ஆடுறாம் பாடுறாம், அதுவும் பொது தோட்டத்துல. என்னம்மா அது, இதெல்லாம் உண்மைதானா? இல்லப்பா, வந்து வந்து நான் அவரை கவி மணியரசன் நினைச்சுதான் சந்திக்க போனேன். அவர் தான் ட்ரில் மாஸ்டர் ஆனந்த்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னமோ தோணுது, இவங்க ரெண்டு வேலையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுன்னு. என்ன யோசிக்கிறீங்க? இப்படி ரெட்ட வேஷம் போடுற அயோக்கியனை எப்ப வேலை இருந்து நீக்க போறீங்க? அப்பா, மாஸ்டர் ரொம்ப நல்லா இருப்பா, அவர வேலையை விட்டு நீக்காதீங்கப்பா. உமர்ற அப்பா, மாஸ்டர் பள்ளி கொடுத்துல இல்லன்னா நான் படிக்கவே மாட்டேன். பாத்தீங்களா, பையனை கூட அவன் இந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்கான். இப்படியே அவனை சும்மா விட்டீங்க, நம்ம குடும்பத்திலேயே பெரிய கலகத்தை உண்டாக்கிடுவான். உடனே வேலையை விட்டு நிற்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம், நானே வேலை இருந்து விரைக்கிறேன். ஆனந்த் திருட்டுத்தனமா தவறு செய்துட்டு தத்துவம் வேற பேசுறான். தத்துவம் திருட்டுத்தனமா? அது எங்க பரம்பரையிலே கிடையாது. வேணும்னா எங்க பொருள் திருட்டு கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஆனந்த், என்ன கதை அளக்குற? உங்ககிட்ட கதை அளக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மிஸ்டர் ஜம்பு, இன்னைக்கு சின்ன சம்பளம் வாங்குற ட்ரில் மாஸ்டர் நான் இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல எங்க அப்பா பெரிய செல்வந்தரா தான் இருந்தார். எங்க குடும்பத்தை தங்கமும் வைரமும் புழங்கிட்டு தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் செய்த துரோகத்தால எங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆனந்த், ஆனந்த், இந்த சம்பளம் புறா உனக்கு கொடுத்தது. தயவு செய்து இந்த விஷயமா வெளியில யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். பெரிய மனுஷன் வீட்டு பெண்ணை பத்தி சிறு பேச்சு வந்தா கூட காட்டுத்தி மாதிரி பரவிடும். ஐயா, குடும்ப கௌரவத்தை விலை பேசுற அளவுக்கு கீழ்த்தனமானவன் தான். எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும். ரொம்ப நன்றி, வணக்கம். மாஸ்டர்,
தாராளமா பேச்சுக்கு யாரும் தடை போடவே முடியாது மாஸ்டர் சார் நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டா அப்புறம் எனக்கு இந்த பள்ளிக்கூடமே பிடிக்காது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ படிச்சி எதிர்காலத்துல பெரிய சோல்ஜர் ஆக போற நான் முன்னால வந்து நின்னு அப்படி சல்யூட் அடிப்பேன் பாறேன் அது நடக்க போறது இல்ல மாஸ்டர் வருத்தப்படாத பாரு நான் போயிட்டேன் என்ன உங்க அப்பா இருக்காரு உன் மேல உயிரே வச்சிருக்கிற அக்கா இருக்கா அக்கா இருந்தா மாஸ்டர் அவ நேத்துக்கு பூரா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா அப்படியா ஆமா மாஸ்டர் நான் உங்க புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அத கூட வாங்கி படிக்காம போய் படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா ஏ மாஸ்டர் அக்கா அப்படி அழணும் ஒருத்தர் மேல அன்பு அதிகமா வச்சா சில சமயம் தானா அழுக வரும் அது இயற்க பாலம் மாஸ்டர் என் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை தரேன்னு சொன்னீங்களே அத தராமே போயிடுவீங்களா சந்தேகப்படாத பாரு என்ன நேர்ந்தாலும் சரி உன் பிறந்த நாள் அன்னைக்கு காந்தி பொம்மை நான் நிச்சயமா பரிசு தந்தே தீருவேன் மாஸ்டர் இங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூடயே வந்துட்டா கூடாது பாரு எப்பவும் நீ உங்க அப்பாவோட அக்கா ஒண்ணுதான் இருக்கணும் அவங்க சொல்றபடி தான் நீ நடக்கணும் டேய் பாலு மாஸ்டரோட என்னடா பேச்சு படங்க மாஸ்டரோட பேசாம ஒன்னாரே பேசுங்க வணக்கம் மாஸ்டர் கடற்கரைக்கு ராத்திரி 2 மணிக்கு வந்து சேரணும் நான் அங்க வந்து சேரணும் சரிங்க அப்படியே செய்யறோம் யார் டிடெக்டிவ் சுந்தர் உயிருக்கு பயந்து ஓடி வந்தோம் கொஞ்ச நேரம் இங்க தங்க அனுமதி தாங்க தாராளமா தங்குங்க ஆமா ஏன் பதட்டத்தோட பேசுறீங்க என்ன நடந்தது கள்ளக்கடத்தல் செய்யற ஒரு கூட்டம் என்ன துரத்திட்டு வந்தது ஏறும் கூட இதே லாட்சியில்தான் இருக்கு ஆனா பாதுகாப்பு இல்லாம எங்க தனிமையில தங்கறது சரியில்லைன்றதான் இங்க வந்த ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி காவி ஏதா கொடுக்குறீங்க நான் காவி போட்டு கொண்டாரு ஹலோ ஹலோ சுந்தர் சுந்தர் ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் பாஸ்கரா ஹலோ சார் நான் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன் அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் அவர் ரூம்ல என்ன ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் சார் சண்டா ஐயோ உயிர் போயிட்டே இருக்கு ஐயோ ஜல்லி வாங்க சார் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் அவரோட பள்ளத்துக்கு பக்கத்துல
கடலிலிருந்து ஒரு படகு வரும். படகு ராத்திரி 2 மணிக்கு வரும். 2 மணிக்கு படகு வரும். அதுல துரோகிகள் இருப்பாங்க. துரோகிகளா? யார் அவங்க? எங்க இருக்கிறவங்க? அவங்க வீட்டு வாசல் நிலையில மைக் இருக்கும். நிலக்கதவுல மைக் இருக்கும். துரோகிகள் தடுத்து நிறுத்துக்கு ஆனந்த், தடுத்து நிறுத்துக்கு. இருங்க, நான் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறேன். மணி 2 அடிக்கு போகுது. ஆமா, நாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய என் கடமை செய்தே தீரணும். இப்ப நான் டில்மா சானந்த கைது செய்யணும். எங்க அவர் ரூம்? அவர் மேல தங்கியிருக்கார். வாங்க காட்ட.
போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்களே, இப்ப பார்த்தா ரொம்ப ஆபத்து. இப்ப என்ன செய்யறது? போலீஸ்காரங்க என்ன பிடிச்சு தூக்கு மேடைக்கு வேணும்னாலும் அனுப்பட்டும், ஊர் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஜோதி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்க? கனவுல கூட நான் உங்களை தப்பா நினைச்சதே இல்லை. அது போதும் ஜோதி, எனக்கு அது போதும். ஜோதி, நான் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய போன போதுதான் அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு உன் முன்னால குறைகாரனா நிற்கிறேன். ஜோதி, நான் உண்மையிலேயே குற்றமற்றவனாக இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராயிருக்கு. இந்த கொலையை நான் தான் செய்தவன் என் பேரை யார் உபயோகப்படுத்தினாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோதி, என்னங்க ரொம்ப கடைப்பா இருக்கீங்களே, இன்னும் சாப்பிடலையா? பரவாயில்ல ஜோதி. இல்ல இல்ல, கொஞ்சம் இருங்க, இப்பவே சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் ஜோதி. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஜோதி, பாலு எப்படி இருக்கான், சௌக்கியமா இருக்கானா? அவ எப்போதும் உங்க நினைவாவே இருக்கான். உங்களை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால் பொறுக்கவே முடியல. உண்மைதான் ஜோதி, குழந்தைகள் மனசே அப்படித்தான். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, குழந்தைகளும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல. அதுலயும் பாலுவுக்கு மேல உயிர், அவனால எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும்? ஜோதி, இருட்டு வேலை எதுக்கு வந்த? சொல்லு. இனிமே நாங்க இருக்க கூடாது, பாலு ஜாக்கிரதை பாத்து.